ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடம் தமிழ் தலைப்பு புறநானூறு வணக்கமானவர்களே நாம் இன்று புறநானூறு என்ற தலைப்பில் ஒரு பாடல் பகுதியை பார்க்க போகிறோம் அதாவது செய்யுள்ள பாடல் பகுதி சரிங்களா நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன புறநானூறு புறநானூறு அப்படின்னா இப்போ நம்ம பாடத்தினுடைய தலைப்பையும் பார்க்க போகிறோம் நூல் குறிப்பையும் பார்க்க போறோம் சரியா புறநானூறு அப்படின்றது ஒரு தொகை நூல் இந்த தொகை நூல் நானூறு பாடல்களை கொண்டது புறத்தினை சார்ந்த ஒரு சங்க தமிழ் நூல் சரிங்களா அப்போ புறநானூறு ஒரு சங்கத்தமிழ் நூல் புறநானூறு நம்ம ரொம்ப அழகா பிரிக்க முடியும் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு இந்த நூல் எட்டு தொகை நூல்களில் ஒன்றா இருக்கு இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பாக இருக்கு இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழர்களினுடைய இந்த வரலாற்றையும் பண்பாடையும் நம்ம தெரிஞ்சுக்கிற விதமாக அதாவது அறியும் விதமாக தான் இந்த நூல்கள் வந்து திகழும் சரிங்களா அப்போ புறநானூர்ல தமிழர்களுடைய வரலாறை தெரிஞ்சிக்கலாம் பண்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரிங்க மாணவர்களே அப்போ புறநானூரை எப்படி பிரிக்கணும் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு பிரிக்கணும் இந்த நூல் எந்த வகை நூல்களில் ஒன்றாக இருக்குது எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக இருக்குது இந்த நூலை பல புலவர்கள் இயற்றிய பாடல்களினுடைய தொகுப்பு இந்த நூலில் யாருடைய வரலாற்றையும் பண்பாடையும் தெரிஞ்சுக்க முடியும் தமிழர்களுடைய வரலாற்றையும் பண்பாடையும் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க மாணவர்களே இப்போ நம்ம புறநானூரினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பாடலை இயற்றியது யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆசிரியரின் பெயர் அவ்வையார் சரிங்களா புறநானூறு நம்ம பார்க்க போகிற இந்த பாடலினுடைய ஆசிரியர் அவ்வையார் அவ்வை அப்படின்ன உடனே உங்களுக்கு அறம் செய்ய விரும்பு அப்படின்னு உங்களுக்கு உடனே நினைவுக்கு வரும் சிறு குழந்தையிலேயே நீங்கள் கண்டிப்பாக ஔவையாருடைய பாடல்கள் படித்திருப்பீங்க சரிங்க மாணவர்களே ஔவையார் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒளவையார் ஒரு சங்ககால பெண்பார் புலவர்கள் புலவர் சரிங்களா இவரை நல்லா நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான ரொம்ப ஒரு நட்பினை கொண்ட ஒரு புலவர் அதாவது அதியமானினுடைய நண்பர் யார் அப்படின்னா சங்ககால புலவர் சரிங்களா அதியமான் ஒரு தடவை காட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைக்கும் அந்த நெல்லிக்கனியோடைய சக்தி என்ன அப்படின்னா அதை நம்ம யார் அதை உணவாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க நீண்ட ஆயுளுடன் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த நெல்லிக்கனி அவர்கிட்ட கிடைக்கும் அந்த நெல்லிக்கனியை அவர் தான் உண்ணாமல் அவர் ஒரு அரசன் அவரை அவர் நிறைய மக்களை காக்க வேண்டிய ஒரு கடமை அவர்கிட்ட இருக்கு ஆனாலும் அந்த நெல்லிக்கனியை அவர் உணவாக எடுத்துக்காம ஔவையார்கிட்ட தான் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சரிங்களா எதனால் அப்படின்னா அவருடைய அந்த தமிழ் அவர் தமிழில் நிறையா செயல்கள்லாம் இயற்றியிருக்காங்க தமிழை தமிழுக்காக அவங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க சரிங்களா தமிழ தமிழுடைய பெருமையை உணர்ந்தவங்க அவைய அவர்கள் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு அதிகமான விரும்பினார் அதனால தான் அந்த நெல்லிக்கனியை அவையார்கிட்ட கொடுத்தாங்க சரிங்களா அவங்களுடைய நட்பை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு அழகிய நட்பு அதிகமானுக்கும் அவ்வையாரமாக அவ்வளையார் பாட்டுக்கும் இருந்தது சரிங்களா சரி இப்போது சங்ககால பெண்பார் புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஔவையார் அப்படின் ஔவையார் அப்படின்றவங்க தான் அதிகமான பாடல்களை ஏற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த செயலில் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ சங்ககால பின்பார் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் யார் அதிகமாக மிகுதியான பாடல்களை ஏற்றினாங்க அப்படின்னு ஒரு வினா கேட்டால் நீங்கள் ஔவையார் அப்படின் தான் எழுதணும் சரிங்களா ஒளவையார் சங்ககால புலவர் அதியமானினுடைய நண்பர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் பெண் கவிஞர் பலர் இருந்தாங்க அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் அவ்வையார் சரிங்களா இப்போது நம்ம பாடலை பார்க்கலாம் புற பாடல் இப்போது நான் படிக்கிறேன் நீங்களும் கூடவே படிக்கணும் சரிங்களா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே பாடலின் ஆசிரியர் அவ்வையார் திரும்ப ஒரு முறை நம்ம படிக்கலாம் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே திரும்ப ஒரு முறை நாடாகு ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ நிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை பாடிய நிலனே சரிங்க மாணவர்களை இப்ப பாடலை நம்ம படித்து பார்த்துட்டோம் இப்போ பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு திரும்பவும் ஒருமுறை இந்த பாடலை நம்ம படிக்கலாம் சரிங்களா பாடலினுடைய பொருள் பார்ப்பதற்கு முன் நம் நாம் வந்து இந்த பாடல இருக்க ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளை பார்க்கலாம் ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் அப்படின்ற பொருளை உடையது அவள் அப்படின்னா பல்லம் அவள் என்ற சொல் பல்லம் என்ற பொருளை கொண்டுள்ளது மிசை மேடு என்ற பொருள் ஆடவர் ஆடவர்னா ஆண்கள் அப்படின்ற குறிக்கும் நல்லை நல்லதாக இருக்கிறாய் அப்போ ஒன்றோ தொடரும் சொல் அவள் பல்லம் மிசை மேடு ஆடவர் ஆண்கள் நல்லை நல்லதாக இருக்கிறாய் சரிங்க மாணவர்களே நம்ம பாடலில் இருக்க சொற்களுக்கான பொருளை கடினமான சொற்களுக்கான பொருளை பார்த்துருக்கோம் அதாவது அறிஞ்சொல் பொருள் பார்த்துருக்கோம் இப்போது நம்ம பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் சரிங்களா இப்போது நம்ம பொருள் பார்க்க போகிறோம் நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க அப்படின்னு ரொம்ப அழகான பொருள் அதாவது நிலம் இந்த பூமி இப்போ நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்துலையும் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ நீங்கள் வகைகள் நிலத்தினுடைய வகைகள் பார்த்துருப்பீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்தை தவிர இன்று வரை ஒரு நிலம் ஆறாவதாக ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு தமிழர்களுடைய அந்த திறன் அந்த திறன் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா அவங்க கண்டுபிடித்த இந்த ஐவகை ஐவகை நிலமும் என்ன நிலம்தான் சரியா அந்த நிலம் காடாகவும் இருக்குது பள்ளமாகவும் இருக்குது மேடாகவும் இருக்குது ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆண்கள் ஆடவர்கள் எங்கே நல்லவங்களா இருக்காங்களோ அங்கே தான் அந்த நிலம் நல்லதாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி நிலத்தை நிலமே நீ வாழ்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது காடு அப்படின்னும்போது உங்களுக்கு காடும் காடு சார்ந்த இடமும் சரிங்களா அப்போது நிலம் ஐந்து வகையாக இருக்குது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போது இந்த நிலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க சரிங்களா உதாரணமாக இப்போ கடற்பகுதிக்கிட்ட மக்கள் வாழ்கிறாங்க அங்கே இருக்கிற மீன் பிடிக்கிறது இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க சரிங்களா இப்போ கா வயல்வெளியில் மக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ வயல் அப்படின்னும் போது நெல் நெல் விதைப்பாங்க கரும்பு விதைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் தான் நிலம் சரியா அந்த நிலத்தை தான் காடை அந்த நிலம் காடாகவும் இருக்கும் இப்போது பள்ளமாக இருக்கிற இடத்துல என்ன ஆகும் மழை வந்தால் நீர்லாம் தேங்கியிருக்கும் சரிங்களா மேடாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் மேடும் இருக்குது மேடும் இருக்குது பள்ளமும் இருக்குது சரிங்களா அப்போது நிலம் இப்படி தான் இருக்கும் ம் அது காடு நிறைந்ததாகவும் இருக்கும் பள்ளமாக தண்ணி நிறைந்த பகுதியும் இருக்கும் மேடாக மலை சூழ்ந்த பகுதியும் இருக்கும் ஆனாலும் எந்த இடம் எந்த நிலம் அழகாக இருக்கும் அதாவது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு தீங்கும் நம்மளை அண்டாமல் எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க காடையும் சொல்லலை மேடையும் சொல்லலை பள்ளத்தையும் சொல்லலை எந்த நிலம் அழகு அப்படின்னா எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு தான் நீயும் நல்லவையாக இருக்கிறாய் அப்படின்னும் போது ஆண்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த நிலம்தான் அழகு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லி அந்த நிலத்தை நீயே வாழ்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது ஆண்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லா நிலப்பகுதியிலையும் வாழ்கிறாங்க இந்த பூமி முழுவதும் எங்கேயும் ஆண்கள் நிறைந்து தான் இருக்காங்க அப்போது இருக்கிற அந்த அவங்க ஆண்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எந்தெந்த இடத்துலலாம் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அங்கே எல்லாமே நிலம் வந்து நல்லதாக இருக்கும் சரிங்களா அந்த ஆண்கள் நல்லவங்களாக இருக்கும் பொழுது அந்த நிலமும் நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சரிங்களா சரிங்க மாணவர்களே அப்போ பாடலுடைய பொருள் இதுதான் உங்களுக்கு பாடலின் பொருள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு பாடல் பொருள் புரிஞ்சு தான் சரிங்க மாணவர்களே நில இப்போ நிலம் எங்கே நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்கள் எங்கு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே தான் நிலம் அழ நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அழகாக சொல்லணும் சரிங்களா அடுத்து நிலத்தை பற்றி ஔவையார் என்னென்ன கூறியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எல்லாமே சொன்னாங்க காடையும் பேசுனாங்க நா நாடா இருந் நாடையும் பேசுனாங்க பள்ளத்தையும் பேசுனாங்க மேடையும் பேசுனாங்க ஆண்கள் எங்கே நல்லவங்களாக இருக்காங்களோ அங்கே தான் நிலமும் நல்லதாக இருக்குது நிலத்தை வாழ்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பாடலுடையின் பொருள் முழுவதுமே அந்த வினாக்கான விடையாக இருக்கணும் அடுத்து புறநானூறு நூற்குறிப்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் இல்லையா புறநானூரை பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்றதையும் புறநானூறு எந்த நூல்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லையா எட்டு தொகை நூல்களில் ஒன்று எல் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பாகவும் இருக்குது தமிழர்களுடைய வரலாறும் பண்பாற்றையும் அறியும் ஒரு நூலகமாகவே திகழுது அப்படின்னு உங்களுக்கு சொன்ன இல்லையா அப்போது இதில் இருக்க இந்த மூன்று வினாக்கான விடையும் இது இப்படி தான் நீங்கள் எழுதணும் உங்களுக்கு இந்த பாடத்திற்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அதை நீங்கள் உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க சரிங்களா க்ளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் அதுதான் உங்களுக்கு இந்த பாடத்திற்கான வீட்டு பாடம் சரிங்களா சரிங்க மாணவர்களே இப்போ நான் உங்களுக்கு வினா கேட்குறேன் இதை நீங்கள் வீட்டில் நோட்டு எடுத்து எழுதுங்க இந்த பாடத்தை பார்க்கும்போது நீங்கள் எழுதணும் சரிங்களா நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு என்ன பாடலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன புறநானூரை எப்படி பிரிக்கணும் எவ்வகை நூல்களுள் ஒன்று புறநானூறு தமிழர்களுடைய எதை பற்றி அறியும் நூலகமாக புறநானூறு திகழ்கிறது அடுத்து நிலம் எங்கு நல்லதாக இருக்கிறது அந்த வினாக்கான விடையை நீங்கள் இந்த பாடத்தை பார்க்கும்போது எழுதணும் சரிங்களா சரிங்க மாணவர்களே இப்போ நம்ம ஒரு முறை இந்த பாடலை படிக்கலாம் சரிங்களா புறநானூறு பாடல் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவ ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அவ்வையார் திரும்ப ஒரு முறை இந்த பாடெல்லாம் நம்ம பாடணும் நீங்கள் வீட்டில் இந்த பாட பாடுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க சரிங்களா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே திரும்ப ஒரு முறை நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே உங்களுக்கு இந்த உங்களுக்கு இப்போவே மனப்படமாகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வினாக்கான விடை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போது நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் பிடிஎஃப் பார்த்த உடனே எழுத ஆரம்பிச்சனும் நான் கேட்ட வினாக்கான விடையை நீங்கள் நோட்டில் எழுதி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டணும் சரிங்களா இந்த பாடலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன அவ்வையார் சங்ககால புலவர் அதியமானினுடைய ஒரு அழகான நண்பர் அரிய நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தாங்க ஆனாலும் அவர்களுள் மிகுதியான அதிகமான பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா தான் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே மறக்கவே கூடாது ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் அவள் அப்படின்னா பல்லம் மிசை அப்படின்னா மேடு ஆடவர் அப்படின்னா ஆண்கள் நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய் இந்த பாடத்திற்கான தேர்வு வைக்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் சரியான விடையை தான் எழுதணும் சரிங்களா சரிங்க மாணவர்களே உங்களுக்கு கொடுத்த எல்லா வீட்டு பாடத்தையும் அழகாக முடிச்சே கொண்டுட்டு வாங்க இந்த பாடம் இப்போ நம்ம முடிச்சிடலாம் அடுத்த வகுப்பில் புதிய பாடத்தோடு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி மாணவர்களே